Hi friends, welcome to Mr.yuvatamil channel. BB6 Udia, day 37 review தான் பார்க்க போறோம். நிறைய பல்ப் மொமெண்ட் இருந்துது. பிக் பாஸ் வந்து இப்போ ராயல் மியூசியமா மாறிச்சு. BB ரோஸ்ட் ஒன்னு பண்ணானுங்க. ரிவியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, சனனை தான் பிடிக்கும். ஆனா இந்த வாரம் சனனுக்கு இது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபன் மொமெண்ட் தான் போக போகுது. யார் ராஜா வந்து யார் ராணியாவது விவசாயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பாக்குறப்போ நிறைய பேர் சந்திரமுகியா மாறினாங்க. அந்த சந்திரமுகி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பதான் போல ஏடிக்கே ஒரு ராமம் வந்து பேக் ஸ்டாப் பண்ற மாதிரி அசீம் பத்தி பேசியிருந்திருப்பாங்க. ஒரு வாட்டி அசீம் வந்து நான் பாடுற மாதிரி பேசுறான், ஒரு டைம் என்ன குத்துற மாதிரி பேசுறான் அப்படின்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல வந்து அப்படிங்க மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. எப்பவுமே பாட்டுனா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல. அது என்ன கான்ட்ரவர்சியும் புரியல. ஓவரா ஏடிக்கு வந்து பின்னாடி பேசுற மாதிரி தெரியுது. அசீம் பத்தி எனக்கு அது காண்டாது. மார்னிங் குக் பண்றப்ப கதிரவன் வந்து நான் டீம் மாறிக்கலாமான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏன்னா கையில தான் அடிபட்டுருக்கு போல. நிவா வந்து குக்கிங் டீம் இருக்காங்க, மாத்திட்டு கதிரவன் வராம பிளான் பண்ணிருப்பாரு போல. அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு வந்திருக்கோம். மாற வேணாம்னு சொல்லிட்டு தனலட்சுமி சொல்லியிருக்கோம். நான் கொஞ்சம் ஹெல்ப் கூட பண்ணாங்க, நம்மளே பண்ணிக்கலாம், டீம்ல யாரும் மாத்த தேவையில்லன்னு சொல்லியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா விக்ரமனும் அசிமும் பேசியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஜனனி வந்து டிபெண்ட்னு சொல்றாமதும் அவனுக்கு கூட. குயின்சிக்கு வந்து ஆஷா இருந்தா, நிவாக்கு வந்து ஷெரீன் இருந்தா, ஷெரீன் வெளியே போயிட்டா, ஆஷா வந்து தனியா கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுட்டா. அதனால குயின்சியும் நிவாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவனுக்குள்ளேயே ஒன்னா பேசிக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் டிபெண்டா தான் இருக்காங்க, தனியா பேச மாட்டாங்க. நிவாக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, செல்ஃப் டவுட் அதிகமா இருக்கு, அவனுக்கு செல்ஃப் பண்ண மாட்டா, அப்புறம் அவள் மேலே ஒரு தனி டவுட் வச்சிருக்கா அப்படின்றதுலாம் அசிம் பேசியிருந்திருப்பாரு. கேட்கறது வேடான பாயிண்டா இருந்தது. விக்ரம் வந்து எல்லா பாயிண்டையும் கேதர் பண்ணிக்கிறாரு. ஓ இதெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறாங்க. நோட் பண்ணிட்டு எந்த கருத்துமே சொல்ல, நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கிறாரு கரெக்டா. விக்ரம் ஒன்னு சைலண்டா. ஏடிக்கே ராமு அமுதவாணன் மணிகரன் பேசியிருந்திருப்பாங்க. அப்ப ரெண்டு பேர் பத்தி தான். மணிகரனுக்கும் அமுதவாணனுக்கும் வந்து விக்ரமனை பிடிக்காது, ராமுக்கும் ஏடிக்கேக்கும் வந்து அசிமம் பிடிக்காது. ரெண்டு பேரும் அவளை பத்தி இவன் இப்படி பண்றான் இவன் இப்படி பண்றான் பாரு அப்படின்ற பேசியிருப்பாங்க. பேக் ஸ்டாப் பண்ற மாதிரி ஏண்டா சேர்ந்தீங்கன்னா ஒன்றும் நல்லது பேச மாட்டீங்களா, கெட்ட சுத்தப்பட்டதாக பேசுவீங்களா நீங்கள் எல்லாருமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. விக்ரமன் அடைக்கிறதுக்கு வந்து ஒரே வழி சிவின் தான். சிவின் சொன்னால் அடங்கிடுவான்ட்டு, ஏ அவனா பெரிய ஆளே கிடையாது, நானே அடைக்கிட்டா அப்படின்ற மாதிரி அமுதவானனும் மணிகரனும் வந்து பேசியிருந்தாங்க. ஏடிக்கேவும் இவனை வந்து அசிமை புரிஞ்சிக்கவே முடியல, அவன் பைத்தியமான பண்ணுறான், ஒரு வாட்டி நல்ல மாதிரி பேசுகிறான், அவன் மாதிரி கெட்ட மாதிரி பேசுகிறான், இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி அவன் பேசியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு மாதம் அடிச்சில் உள்ளே வந்து ஸோ யாரும் தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ மாதிரி எடுத்துருந்தாரு போல. ஸோ அவர் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். டீஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன், உள்ள கூப்பிட்டு வந்து. ஸோ ஃபஸ்ட் ஏடிக்கே தான் வந்தார். ஏடிக்கே வந்து எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாரு. ஓகே கொஞ்சம் சுமாராக இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டுருப்பாரு. அடுத்தது நீங்கள் எதுக்கு இப்படி யூஸ் பண்ண சோகமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக என்ன சார் இருக்கு அப்படின்னுப்பாரு. இல்லை என்னை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்ககிட்ட நான் ஓப்பனாக பேசவே முடியல, அதை வச்சு என்னை பற்றி இது மாதிரி அசிங்க பற்றி அப்பயும் பேசியிருப்பாப்பில்ல. நல்லதும் சொன்னால் கேட்டதும் சொல்கிறேன், எனக்கு காண்டாக இருக்குது, நான் ஓப்பனாக இப்போ சொல்கிற போகிறேன் அவன்ட்டியும் சொல்லியிருப்பாரு. பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, எப்பயுமே ஒரு கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா அது அங்கேயே பேசிடுங்க, நீங்கள் மனசில் வச்சு பச்சு பச்சு வச்சுருந்தீங்கன்னா அது பெருசாக வெடிக்கிறப்ப தான் பிரச்சனையாக வரும். அதை நீங்கள் அப்பயே பேசுனீங்கன்னா பிரச்சனை வரான்னு சொல்கிற மாதிரி நல்ல கருத்து சொல்லியிருப்பார் பிக் பாஸ். இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு இருப்பாரு. ஓகே நீங்கள் யாரை மிஸ் பண்ணுங்கன்னு இருப்பாரு, என் பையனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றப்பார். அவர் ரேப் சாங் பாடிட்டு போங்க அப்படின்றாரு. ரேப் சாங் பண்ணதெல்லாம் கொஞ்சம் எழுதணும் ப்ரோ, எல்லாம் எழுதவே இல்லைன்னு இருப்பாரு. அப்போ ஒரு கான சாங் பாடுங்கன்ற ஒரு கான சாங் நான் கெத்தா கான சாங் பாடிருப்பாப்புல. பிபி ரோஸ்ட்னு ரோஸ்ட் ஆரம்பிச்சிருப்பானுங்க. நாங்களாம் வந்து தேர்ந்தெடுப்போம், ரெண்டு பேரை சேர்ந்துக்கணும், நீங்கள் உங்களை ரோஸ்ட் பண்ணோம், அவங்க ரோஸ்ட் பண்ணோம், ரோஸ்ட் பண்ணிட்டு யார் அதிகமாக ரோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் பேஸில் ஓட்டிங் போடணும். ஓட்டிங் போட்டிங்கன்னா அவங்க ஜெயிக்கிற 400 இருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூட அசீமும் தனலட்சுமியும் பாடி ஷேமிங் பற்றி பேசியிருப்பாரு. அசீமு தலைவா நீ வந்து பாடி ஷேம் பற்றி பேசலாமா, எத்தனை வாட்டி நான் ஃபன் பண்ணியிருக்கேன் நீ பாடியை வச்சு கம்முன்னு இருக்கணும்னு சொல்லிச்சு எனக்கு. அந்த சீனை பார்க்குறப்போ கதிரவனும் சிவன் தான் இறங்கியிருப்பாங்க. கதிரவன் பண்ண காமெடி இருக்கு வேற லெவல் ஃபன்னு. உண்மையாக சிவின் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். அந்த ஃபன் மூமெண்ட்லாம் ஆக்ஷன் வைஸாகவும் சரி, அவன் பண்ண லேட் பண்ணுறது, அங்கே மேக்கப் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு. சீப்லாம் ஆடி பிடிச்சிருந்தார் போல சீப்லாம் வருவார். அதை பார்த்து சிவன் என்னடா நம்ம நோட் பண்ணணும்னு பார்த்தா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அடிச்சு ஃபன் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் எந்தோஷமாக இருந்தது கதிரவன் பண்ணது. அப்புறம் சிவின் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னால் செமையாக இருந்தது. இவரோட டாக்டர் டாக்டர் சொல்கிறோம்ல, இவர் மார்னிங் டாக்டர் இல்லை நைட்டு 10 மணி டாக்டர் அப்படின்னு இருப்பாங்க. கதிரவனை பார்த்து எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நம்ம கதிரவனை வின் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஜனனியும் மாஸ்டரும் வந்துருப்பாப்புல. அந்த பஞ்சஸ்லாம் கேட்குறப்போ நீ கேப்பில் அமுதவாணன் போட்ட காமெடி மாதிரி தான் தெரியுது. என்ன எல்லாரையும் டாலிங் டாலிங் கூப்பிட்றீங்க, ஏன்னா டூருக்கு வந்திருக்கீங்களா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கலாச்சிருக்கோம். அதுக்கப்புறமா பார்க்க தான் தெலுங்கு வில்லன் மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, தெய்வ குழந்தை நீங்கள் அப்படின்னு கலாச்சிருக்கோம். அதெல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிச்சேன், போக கேவலமாக போயிட்டே இருக்கு. ரசக்கு சாம்பாரம், சாம்பாருக்கு ரசம்ன்ற மாதிரிலாம் கலாச்சிருந்துருக்கோம். எவ்வளோ ரூபன் மாஸ்டருக்கு போயிருக்கோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா உன்னை பஞ்சுன்னு கூப்பிடுவா இல்லை வேறு ஏதாவது கூப்பிடுவான்னு கேட்டிருப்பாரு. அப்போ என்னடா கூப்பிடுவேன் நீ, பேச சொல்லி கூப்பிட்டு போய் பேச சொல்லி கூட மாட்டியா நீ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. உள்ள ஆப்பிள் வரும், வந்து ஃபிரிட்ஜில் போய் பாப்பா நான் இருக்கும், கொஞ்ச நேரம் போய் இது வந்து பார்த்தா ஆப்பிள் இருக்காது, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த பொண்ணு ஆப்பிள் சாப்பிட உடனே பிரச்சனை, அதுதான் அவ்வளோ பெரிய வாயா வச்சுக்குது இல்லை அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்குதா, அது ஏதோ ரெண்டு ஆப்பிளும் ஒரு ஆப்பிள் சாப்பிட போகுது, அது கூட ஒன்று பொறுக்கலையா, ஏன் உனக்கு 40 ஆப்பிள் வேணுமா. அதுக்கப்புறம் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, ராயல் மியூசியமாக மாறுறது BB6 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணால், ராஜா ராணி இளவரசி இளவரசன் ராஜகுரு
ராஜா மந்திரி நினைக்கிறேன். சோ ஆறு பேரா இருக்கணும் வாங்க ராஜா வாரிசுகளா சுஷித பாதுகாக்க கூட ஒரு ஆறு பாதுகாவலர்கள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பனிப்பெண்களை வேலை செய்யற மாதிரி ஆட்கள் வந்து நாலு பேர் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. மொத்தம் 16 பேர்ல 6, 4, 6 அந்த பாயிண்ட் அதில் பிரிச்சிருப்பாங்க. யார் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு அசிம் சொல்லுவாருன்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க போல. அசிவம் பிடிச்சி இழிலும் இழுத்துருப்பாங்க. சின்ன பசங்களோட மோசமாக சண்டை போட்டுச்சுங்க. நான் தான் ராஜா, நான் தான் ராணி, நான் தான் இளவரசி, நான் தான் ராஜகுருன்ற மாதிரி அடிச்சுனே இருந்திருப்பாங்க. அப்போ அசிம் முன்னாடி போயிட்டு எங்க நான் தாங்க ராஜகுரு, என்னை மட்டும் விட்டுருங்க, சரியா இருக்கு சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அவர் தெளிவாக எங்கள் ஓட்டிங் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஓட்டிங் கேட்டிருப்பாரு. ஃபஸ்ட்டு நேரத்தில் வந்து ரூபன் மாஸ்டரும் மணியண்ணன் இருப்பாங்க ராஜாக்கு. இதில் ராஜாவாக வந்து ரூபன் மாஸ்டர் சேர்ந்துட்டாரு. எந்த விதத்துலடா ரூபன் மாஸ்டர் ராஜா மாதிரி இருக்கிறாரு, ஏன்னா மனசாச்சுலாமல் ஓட்டு போகிறீங்க இப்படி, எனக்கு இரிட்டேஷன் ஆச்சு. குயினுக்கு நின்றுருப்பாங்க ரஷிதா, மைனா, குயின்ஸ் நின்றுருப்பாங்க. இல்லை அதிக ஓட்டை வாங்கி ரஷிதா உள்ள வந்திருக்கோம், ரஷிதா கூட ஒரு ராணினா ஒத்துக்கலாம்டா. ராஜாவை போய் தேர்ந்தெடுத்துருக்கு பார்த்தீங்களா, காண்டாய் தினகிறது பார்க்குறப்பவே இந்த பாயிண்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இளவரசர் போட்டி நின்றுருப்பாங்க. இளவரசர் வந்து ராம் அவர்களும் மணிகரன் நின்றுருப்பாங்க. இல்லை மணிகரன் நினச்சிட்டு இருப்பாங்க இளவரசரா, ஆனால் இளவரசிக்கு தான் மைனா, நிவா, குயின்ஸி, ஆயிஷா, ஜனனின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் போட்டி போட்டிருப்பாங்க. இல்லை இளவரசர் தினகிறது பார்த்தது வந்து நம்ம ஜனனி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இளவரசி ஆகிட்டு இருப்பாங்க அவங்க. ராஜகுருக்கா யார் போகிறாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் ஏடிக்கே சிவின் விக்ரமன் வந்து போட்டி போட்டிருப்பாங்க. இல்லை சிவின் வந்து ஓட்டே அவனை போட்டிருக்க மாட்டாங்க, ஆடா பாவீங்களா துரோகிங்களா எனக்கு ஓட்டே போடலன்னு சொல்லிட்டு சிவன் கொஞ்சம் ஃபன் பண்ணியிருப்பாங்க. காண்டாகிட்டு இருப்பாங்க. விக்ரமன் வந்து ஈவிங் ஓட்டெலாம் ஜெயிச்சிருப்பார். அவர் அபை பாதுகாவலன்னு சொல்லுவாங்க பார்த்தா அந்த கேப்டன் போட்டுக்கு வந்து ஏடிக்கை போட்டி போட்டிருப்பார். ஏடிக்கை ஜெயிச்சிட்டு இருப்பாரு. அந்த வீட்டில் வந்து உருட்டு ராஜா, உருட்டு அந்த உருட்டுற விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. கண்ட வச்சுதான் உருட்டி ஒன்றுமே தெரியலனாலும் உருட்டினே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த விஷயம் வந்து தனலட்சுமி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பொருத்தமான ரோல் அது. பிளைண்ட் லோல்டாக வந்து கதிரவன் எடுத்துக்கிட்டாரு. அந்த கதிரவன் வந்து மாட்டார் போல நம்ம ராமுக்கே கொடுத்துட்டாரு. பிளைண்ட் ஃபோல்டாக வந்து பாதுகாவல் ஒருத்தர் இருக்கணும். 6 மணிக்கு கலந்து தெரியாது அந்த ரோல். அப்புறம் எப்போ பார்த்தாலும் தூங்கி தூங்கி வலியணும் அந்த ஒரு ராஜா ரோல் இருக்கும். அதை வந்து எனக்கு ஆஷா எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு ரெண்டு சும்மா பாதுகாவலாக வந்து குயின்சி நிவாவில் இருந்தாங்க. மொத்தம் ஆறு பாதுகாவலாக அவங்க போயிட்டாங்க. பனிப்பெண்கள் வேலை செய்யணும் பார்த்தீங்களா, அதில் வந்து கதிரவன், சிவீனு, மைனா, அமுதவாணன் நாலு பேர் போயிட்டாங்க வேலை செய்யறதுக்கு. திருப்பி பிபி ரோஸ் நடந்திருக்கும். இதில் வந்து அமுதவாணனும் மணிகரனும் போட்டி போட்டிருப்பாங்க. இதில் அமுதவாணன் கொடுத்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் டே என்னடா பேசுறீங்க நீங்கள் கலைக்க சொன்னால் கலைக்காம கடுப்பேற்றிருக்கீங்கன்னு தோணுச்சு எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. மணிகண்டா நீ வெளிப்படா வெடிகுண்டா அப்படின்னாங்க. வெடிகுண்டா அடிக்கிறாங்க புஷ்பணமாக போகிறானோ, ஆனால் நீ பேசுறது நிறுத்துக்கிட்டான்னு தோணுச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. பாங்க வெளியே வந்தால் உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல, அந்த அரண்மனை செட்டப்லாம் போட்டு மியூசிக் மாற்றிட்டு இருக்கிறாங்க போல. ஸோ வெளியே வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரூபன் மாஸ்டர், கஜிரவன், குயின்சி பேசியிருந்திருப்பாங்க. இந்த வார நாமினேஷன் நமக்கு வெளியே போகிற நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மீதி இருக்கவங்களாம் கொஞ்சம் வெயிட்டான ஆள், நம்ம தான் வெளியே போகணும்னு வச்சுருப்பாங்க. ஆமாம் கரெக்டு தான், ஆனால் இது வந்து குயின்சி போதில் கொஞ்சம் கம்மி தான். இது வந்து ரூபன் மாஸ்டர், நான் நிவா, நான் கதிரவன், இந்த மூணு பேர் தான் வெளியே போகிற நிறைய வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸ் அந்த கவு தந்தார், கவு தந்தா உள்ள ஃபுல்லாக அரண்மனை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. விஷுவலாக எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பானுங்க. எல்லாத்துலேயும் வந்து மியூசியத்துக்கு வந்து பொருட்கள் வச்ச விதங்கள் இருந்தாங்க. கத்தி கித்தி ஜுவல்லரி ஐட்டம்லாம் வந்து சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. பெட்ரூம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி இருந்துங்க பெட்ரூமு. இவங்களும் சுத்தம் பண்ணுறானுங்க கேரளம் சுத்தம் பண்ணி வைக்கிறானுங்க. இதை வந்துட்டு பண்ணாங்க ஒரு 2 மணி நேரத்துலேயும் இவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. பெட்ரூம் வந்து எல்லாத்துலேயுமே உனக்கு நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு தெரில. இன்னொரு 2 நாளில் அந்த பெட்ரூம் கண்டாவே ஆகிடும் அதனால தெரியுது எனக்கு. இப்போ தான் அசிம் ஒரு ஃபன் பண்ணி பார்ப்பில்ல. இதெல்லாம் வந்து ராஜா குடும்பத்துக்கான தெரிஞ்ச பெட்டுகள். ஓ அப்போ ராஜாவுக்கு ராணி தந்தை பெட்டு தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஹர்ஷிதா வந்து. என்ன சொன்னி என்ன சொன்னி, இப்போ ஒரே பெட்டு நாங்கள் படுக்கணுமா, கொண்டே விட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம் ஹர்ஷிதா. கொஞ்ச நேரத்துக்கு அம்மா அசிம் வெளியே போயிட்டு பாகுபலியாக மாறிட்டு இருப்பாப்புல கத்தி எத்து. ராணி மேல் கை வைப்பதும் இந்த ராஜகுரு வாளி எடுப்பதும் மிகப்பெரிய ஆபத்தாகும் சொல்லியிருப்பா வந்து பேசியிருப்பாப்புல. அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த மூமெண்ட் நிறைய கிரிஞ்சு மூமெண்ட் கிடைக்கும் போது நினைக்கிறேன் நம்ம பார்க்கறதுக்கு ஃபன்னாக என்ஜாய் பண்ணலாம். ரஷிதா ரூபன் மாஸ்டர் வந்து கச்சரெலாம் போட்டிருப்பாங்க, டங்கு டிங்கு டங்கு டிங்குன்ட்டு. ஐயோ இவர் ராஜாவை பார்க்கறதுக்கு எனக்கு காண்டாவது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முழு கங்கவா மாறினேன் தனலட்சுமியை பார்த்தேன் நான். ஓ நான் ராணி ஆயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோஸ்ட் மாதிரி எல்லா நகையை எடுத்து மேலே போட்டுக்குன்னு. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, நான் ராணியாகவே இருந்திருக்கலாம் போல, தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க, பெய் மாதிரியே இருக்கிறமா பயபுத்திரமா சொல்லிச்சுன்னா ஒரு ஹெல்பிங் அவர் போயிட்டு இருந்திருக்கோம். கதிரவனுக்கு வந்து இந்த கையில் வந்து அடிபட்டது போல நான் வந்து சாமந்திக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தார். அதுக்கு தனலட்சுமி வந்து நான் நேற்று தேய்ச்சேன் எனக்கும் தேய்ச்சேன், நான் இப்படி தேய்க்கணுமா நான் இந்த மாதிரி பேசியிருக்கோம் தனலட்சுமி வந்து. அப்போ வந்து சிவின்னு சொல்லியிருக்கோம் நான் தேய்ச்சிக்கிறோம் பிரச்சனை நீங்கள் ஹெல்ப் பண்ண பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் வந்து இல்லை இல்லை நானே பண்ணிக்கிறேன் நானே பண்ணிருக்கேன், இருங்க நான் படிக்கிறேன் வாங்க ஹெல்ப் பண்ணுறவாங்க அப்படின்னு இருக்கோம். அப்போ வந்து கூட ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். அந்த பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சிவின் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். கொஞ்சம் வெளியே வந்திருப்பார். வெளியே வந்து என்னை வேலையை செய்ய விட மாட்டேறாங்க, நான் டீம் மாறிக்கிறேன் நான், அப்புறம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி எனக்கு குத்தூர் செய்வீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போய்டுவேன் நான், ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. குழந்தைக்கம்மா வந்து சிவனுக்கு வந்து காண்டாகிட்டு இருக்கோம். இவனை ரொம்ப ஓவராக பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ வந்து கவிடா போலாம் சொல்லி விட்டுட்டுருக்கோம். எல்லா பொருளையும் என்னென்ன பொருளும் கழுவு எடுத்து போட்டுருக்கோம். பொட்டு பொத்துன்னு போட்டு கழுவுந்தா கழுவுந்தா
சும்மா ஹெல்ப் பண்ணா உன்ன சீன் பாருங்க நீ ரொம்ப வரான்னு சொல்லிட்டு சிவன் காண்டாக்ட் இருக்காது பாயிண்ட் ஆஃப் வியூல. கதிரன் வந்து தெரியாம பேசாமனா உற்றுமான்ற மாதிரி கதிரன் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. சம பண்ணாதுக்கு அந்த மொமெண்ட் அப்புறமாக நம்ம குயின்சி வந்து பிக் பாஸ் கூட்டு பேசிருப்பா போல, என்னமா எப்படி மாதிரி நல்லா இருக்கியாமான்னு கேட்டுப்பாரு. அந்த பொண்ணு தேம்பி 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 அழுதுருக்கும், அது கேட்குறப்ப கொஞ்சம் பாவமா இருந்தது. அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிடுறேன் நான், வெளியில் பேசி நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விக்ரமன் குயின்சி பார்த்து சொல்லியிருப்பா நீ ராணியாக இருக்கலாமா ரொம்ப அழகாக இருக்கமா அப்படின்னு இருப்பார். அப்போ தான் குயின்சி சொல்லியிருக்கோம், நான் ராணியாக இருக்கிறது இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போகிறேன்னு கை தூக்கிட்டு ஓட்டு போடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு அப்படின்னு இருக்கோம். நான் பார்த்தேன் தனலட்சுமி வந்து எனக்கு ஓட்டு போட விடாது கை கீழக்கிட்டா நீங்களும் கம்மன் இருந்துட்டீங்க எல்லாம் தப்பாக தோணலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாயை பக்கம் நின்று பேசுவீங்களே நாய மாதிரி நீங்கள் இங்கே உங்களோட முடிவை ஏன் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம். அது விக்ரமனால் பேசியிருக்க முடியாது, கொஞ்சம் அப்படி கம்மன் இருந்திருப்பார் அவர் விக்ரமனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே நம்ம யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்மன் மலைக்கு போயிட்டு இருப்பார். அந்தல பாயிண்ட் ஆஃப் வியூவா இதுதான் வந்து பிக் பாஸ் கிட்ட பேசுகிறப்ப சொல்லியிருக்கோம். அது என்னெல்லாம் வந்து பழைய மாதிரி ஜாலியாக இருக்க முடியல, என் ஒப்பீனியன் சொன்னால் தப்பாகிட போதும், என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிட போதும் பயப்படுறேன் நான், என் மனசு வலிக்குதுன்னு சொல்லி வந்துருக்கோம். அது தீமி தீமி அது வச்சுருப்பா போல பிக் பாஸ் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு கேட்டு. அப்புறம் வீட்டில் யார் மிஸ் பண்ணுன்றப்பாரு வீட்டில் மொத்த பேர் சொல்லியிருக்கோம். அது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுதல் படுத்தி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருமா அப்படின்னு பெட்டராக ஃபீல் பண்ண வச்சு கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சுட்டு இருப்பார் பிக் பாஸ் அவர். சிவினும் ரஷிதா பேசிட்டு இருப்பாங்க, சிவின் வந்து ஃபன் பண்ணியிருக்கோம் ரஷிதா வச்சு நீங்கள் ராணியாக மாறிட்டீங்க கேர் லெவல் கெத்து தான், ஆனால் நீங்கள் ஒரு ஓட்டு கூட போகல போங்க போங்க பரவாயில்ல உங்கள் குடும்பத்துக்கே நான் சோறாக்கி போட்டு சாவுறேன் உங்கள் தொப்பையெல்லாம் ஃபுல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம் சிவின் வந்து ரஷிதா வச்சு ஃபன் பண்ண நல்லா இருந்தது. ஸோ கடைசியை பார்த்தா பெரிய ஒரு ஊட்டு விட்டுருக்கு தனலட்சுமி வந்து என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராஜாவோட கதை மாதிரி இருக்கும், அவர் போர் யுக்திகளும் அவர் பண்ண சாதனைகளும் பெரிய விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பக்கம் அந்த எழுதிய செய்தியில். இப்போ நான் அதை எப்படி மாற்றி உருட்டர் மட்டும் பாருங்கள், தனலட்சுமி என்னும் பிக் பாஸில் ஒரு வாழ்ந்த ஒரு பெண்மணி மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருந்தா, அவளோட கேம் உத்திகளும் கேம் டாக்டிக்ஸும் வேறு லெவலில் இருக்கும், அவளை பார்த்தாலே உடும்பெட்லாம் அலறுவாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஆமாம்மா ரொம்ப அழகாக அலறுவாங்க, நீ ஒரு பைத்தியத்தோட உச்சம்ல பைத்தியத்தை பார்த்தா சாதாரண மனுஷங்களுக்கு பயமாக இருக்கும்ல பயந்து ஓடிடுவாங்க. நீ உருட்டு ராஜா நீ உருட்டு என்ன உருட்ட முடியுமோ உருட்டு இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தா அவனை தலையில் தங்க இந்த வாரம் எழுதியிருக்கேன் தலையத்தில் வர பண்ண முடியாதுல்ல உருட்டு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஒரு நாளைக்கு இன்னும் ஃபன் மூமெண்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு கலவரம் உண்டாகும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், இன்றைக்கி ஷோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் யுவா தமிழ் சேனல். பயோ டேக்கர் சேஸ்.